ஹாய் குழந்தைகளா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளும் இன்னைக்கு அந்த பல்ஜாயினா காட்டுக்குள்ள ஐயப்ப சாமிக்கும் அந்த பல்ஜாயினா கடவுளுக்கும் சண்டை வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னு பாக்கலாமா? பல்ஜாயினா காட்டுக்குள்ள ஐயப்ப சாமிகள்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தீர்ந்ததுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்காக தயாரா இருந்தாங்க. ஐயப்ப சாமிகளா, இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பத்திரமா நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. சரிங்க சாமி, நாங்க உடனே கிளம்புறோம். சாமிகளா எல்லாரும் வாங்க, நம்ம போலாம். எல்லாருமே அந்த பல்ஜாயினா கடவுளை வணங்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. எல்லாரும் கிளம்புற டைம்ல திடீர்னு அந்த பல்ஜாயினா மன்னனுக்கு சாமி வந்துருச்சு. எனக்கு பிடிக்காத ஒண்ணு விடமாட்டேன். இல்ல இல்ல சாமிகளா, நீங்க உடனே கிளம்புங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். உடனே சபரிமலைக்கு கிளம்புங்க. சரிங்க சாமி, நாங்க உடனே கிளம்புறோம். சாமிகளா எல்லாரும் வாங்க, நம்ம போலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பல்ஜாயினா கொலை செய்யற மன்னன் நார்மலாயி எந்திரிச்சான். நம்ம பல்ஜாயினா கடவுள் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தாரு. பார்க்கும் போதுதான் அங்க சாம்பல் மாலை இருக்கு. சாம்பல் மாலை, சாம்பல் மாலை எப்படி இங்க வந்துச்சு? ஏ முட்டாள்களா, சாம்பல் மாலை எதுக்கு நம்ம பல்ஜாயினா கடவுளுக்கு போட்டிருக்கீங்க? சாம்பல் மாலைங்கிறது நமக்கு ஒரு தீட்டான பொருள். அந்த பூல் செஞ்ச மாலை நம்ம பல்ஜாயினா கடவுளுக்கு பொருத்தவே கூடாது. இந்த மாலை எப்படி பல்ஜாயினா கடவுள் மேல வந்துச்சு சொல்லுங்க. மன்ன மன்ன, நான் தான் டெய்லி மாலை போடுவேன், ஆனா நைட்டு தூங்கும் போது சாம்பல் மாலை இல்ல, இப்பதான் வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இந்த சாம்பல் பூ எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சீக்கிரம் போய் அந்த சாம்பல் மாலை எடு. சரி சரி மன்னா, நான் இப்பவே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிட்ட போய் அந்த சாம்பல் மாலை எடுத்துட்டான். சாம்பல் பூ எடுத்துட்டேன், எப்படி இந்த சாம்பல் மாலை வந்துச்சுன்னு தெரியல. நிச்சயமா அந்த பல்ஜாயினா இன்னைக்கு உக்கரம் கொண்டு நம்ம எல்லாத்தையும் அழிக்க போகுது. எல்லாரும் பாதுகாப்பான இடத்தை நோக்கி போங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பல்ஜாயினா உக்கரமாயிட்டாங்க. சாம்பல் மாலையை போட்டீங்க, நீங்க எவ்வளவு பெரிய பாவம் நினைக்கீங்க தெரியுமா? யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பறந்து பறந்து எல்லாத்தையும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியா அந்த பல்ஜாயின இனத்தையே அப்படியே அடிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சபரிமலை மாலை போட்ட அவங்களும் தானே. இருங்க இருங்க, அவங்களையும் நான் போய் அழிக்கிறேன். அப்பதான் அந்த கடம்பையான வேக வேகமா வந்தான். பல்ஜாயினா மன்னரே, உங்களுக்கு என்னாச்சு? ஐயோ, என்ன எல்லாருமே விழுந்து கிடக்குறீங்க. மன்னா மன்னா, என்னாச்சு? மன்னனுக்கு எதுவும் மயக்க தெரியல நினைக்கிறேன். சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு அந்த கடம்பம் போய் உள்ள இருக்கிற தண்ணி எடுத்தாந்து பல்ஜாயின மன்னரோட முகத்துல தெரிச்சிச்சு. மன்னரே, பல்ஜாயின மன்னரே, எந்திரிங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. நம்ம ஆண்கள் எல்லாம் ஏன் இப்படி கீழே விழுந்து கிடக்குறாங்க? கடம்பா, நம்ம பல்ஜாயின இனத்தையே அந்த பல்ஜாயின கடவுள் அழிக்க போகுது. போங்க, சீக்கிரம் போய் சபரிமலை சாமிகளை காப்பாத்து. அவங்களுக்கு தான் அடுத்த ஆபத்து போயிட்டு இருக்கு. போ, சீக்கிரம் கிளம்பி போ. நீங்க ஒன்னு கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடம்பையான வேகமா போகுது. அந்த சாமி எல்லாம் சபரிமலை நோக்கி நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. பின்னாடியே அந்த பல்ஜாயினா துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. வழியில டம்முன்னு வந்து யானை நின்றுச்சு. ஏய் யானை, ஒழுங்கா வழிவிடு. டேய் வழிவிடுடா கடம்பா, எதுக்காக நின்னுட்டு இருக்க? என்ன கோபத்தை தீண்டாத. பல்ஜாயினா கடவுளே, உங்களை வணங்குற, தயவு செய்து அந்த சபரிமலை சாமிகளை எதுவும் பண்ணாதீங்க. அவங்க அப்பாவீங்க, அவங்க சபரிமலைக்கு தான் போறாங்க. தயவு செய்து விட்டுடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கா வழிய விடுறியா இல்லையா? வேண்டா, வழி விட முடியாது. தயவு செய்து திரும்பி போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பல்ஜாயினா கடவுள் வேகமா வந்து அந்த யானையை கம்முன்னு அடிச்சிருச்சு. இனிமேல் என் வழியில தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டாங்க. அப்படியே மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சான். எப்படியாவது காப்பாத்தணும் சபரிமலை சாமிகளை, எப்படியாவது காப்பாத்தணும் சாமிகளா. நண்பர்களே, உதவி செய்ய வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள இருந்த எல்லா விலங்குகளும் கடம்ப சொல்றதுக்காக வந்து சேர்ந்துச்சு. நண்பர்களே, இந்த பல்ஜாயின கடவுள் ரொம்ப கோபத்தோட உக்கரத்துல இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது நம்ம சபரிமலைக்கு செல்லக்கூடிய சாமிகளை காப்பாத்தி ஆகணும். நீங்க தான் உதவி செய்யணும், சரியா? உனக்காக எல்லாமே செய்யற கடம்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத. வாங்க, அந்த மகந்த காட்டு வழிக்கு போலாம். டேய் கடம்பா, மறுபடியும் மறுபடியும் என்ன கோப கலப்பாத. சீக்கிரமா நவறு வழி விடு, நான் போகணும். கடம்புனும் அந்த பல்ஜாயினாவும் சண்டை போட்டு இருந்தாங்க. நண்பர்களே, என்னால முடியல, சீக்கிரம் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஒரு சாமி மட்டும் முன்னாடி வந்துச்சு. திடீர்னு அவரோட சக்தியை வச்சு எல்லா உலகங்களையும் டம்மு டம்முன்னு அழிக்கிறாரு.
சாமிகளா, அவங்களையே அழிச்சிங்க. அவங்களா நமக்கு உதவி செய்ய தான் வந்திருக்காங்க. எதுக்கு அந்த மிருகங்களை எல்லாம் அழிச்சிங்க? எனக்கு உதவி செய்ய வரலடா, உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க. நான் என்ன உங்க கூட்டத்துல ஒருத்தர் நினைச்சீங்களா? நான் அந்த பல்லரிக்கையோட ஆளு. என்ன சொல்றீங்க, பல்லரிக்கையோட ஆளா? இது எல்லாமே நானும் பல்லரிக்கையும் சேர்ந்து போட்ட பிளான் தான். பல்ஜாயினாவுக்கு எப்படி கோவம் வந்துச்சு? அந்த சாம்பல் மாலையை போட்டதே நான் தான். நேத்து எல்லாரும் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அப்பதான் அங்க என்ன நடந்துச்சுன்னு அவன் சொன்னான். எல்லாரும் நல்லா தூங்குறீங்களா? அந்த சாம்பல் மாலையை எடுத்து வரேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நடந்து போய் கூரை மேல இருக்கிற சாம்பல் மாலையை எடுத்து வந்து அந்த பல்ஜாயினாவுக்கு போட்டு விட்டான். பல்லரிக்கி, நீ சொன்ன மாதிரியே நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். பல்லரிக்கி சொல்றதை செய்யறதுக்காக தான் உங்க கூட மாலை போட்டுட்டு இருமுடி கட்டிட்டு இவ்வளவு நாள் கூட வந்தேன். பல்ஜாயினாவோட கயிறை வெட்டி விட்டேன். பல்ஜாயினா இப்ப உங்க எல்லாத்தையும் கொல்ல போகுது, சீக்கிரம் ஓடுங்க. சாமிகளா வாங்க, ஓடிடலாம். சாமிகளா அங்க இருந்து ஓடிட்டாங்க. பின்னாடியே அந்த பல்ஜாயினா துரத்துக்கிட்டே வந்துச்சு. முன்னாடி போறாங்க, பல்ஜாயினா டம்முன்னு வந்து நிக்குது. வாங்க வேற வழியில ஓடிடலாம். மறுபடியும் திரும்பி போறாங்க, மறுபடியும் பல்ஜாயினா வந்துருச்சு. மறுபடியும் தப்பிச்சு ஓடுறாங்க. சாமிகளை டம்முன்னு அடிச்சிருச்சு. அந்த சாமி தம்முன்னு போய் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்துட்டாருன்னு நினைக்கும் போதுதான் அங்க ஐயப்ப சாமி வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப ரெண்டு பேருமே எந்திரிச்சாங்க. ஐயப்ப சாமி மேல எந்திரிச்சாரு. கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் என் பக்தர்கள், உங்களை நான் காப்பாத்துறேன். அங்க பாரு ஐயப்பா, பல்ஜாயினா எங்க பின்னாடியே துரத்திட்டு வராரு. என் பின்னாடி வந்து எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க, உங்களை நான் பாத்துக்கிறேன். ஏ பல்ஜாயினா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்ஜாயினாவும் ஐயப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப அகோரமா ரெண்டு கடவுளும் சண்டை போட்டுட்டாங்க. கடைசியா அந்த பல்ஜாயினா போய் டம்முன்னு கீழே விழுந்துட்டாங்க. ஐயப்பன் போய் கை தெடுத்து வந்து அந்த பல்ஜாயினாவை ஃபுல்லாக கட்டிட்டாங்க. கட்டி கொஞ்சம் தூரத்துக்கு இழுத்துட்டு வந்தாங்க. இழுத்துட்டு வந்து ஒரு மரக்கட்டையில கட்டி போட்டாங்க. ஆனாலும் அந்த பல்ஜாயினாவோட கோபம் இன்னும் குறையில, ரொம்ப அகோரமாக தான் இருக்கு. இவங்களை கோபத்தை குறைக்கணும். சிவபெருமானே வாங்க. சிவபெருமான் கருப்புசாமி வானத்திலிருந்து பறந்து வந்தாங்க. சொல்லுங்க ஐயப்பா, என்ன வேணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்? சிவபெருமானே, இவங்களோட கோபத்தை குறைக்கணும்னா நிச்சயமா அந்த பல்ஜாயினா இன மக்கள் மேல மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வழிதான் இருக்கும். நம்மளால இவங்களோட கோபத்தை குறைக்கவே முடியாது. நீங்க உடனடியா போய் அந்த மக்கள்கிட்ட இருக்கிற என்ன வழின்னு தெரிஞ்சுட்டு வாங்க. சரி ஐயப்பா, நாங்க உடனே கிளம்புறோம். வாங்க கருப்புசாமி, போலாம். கருப்புசாமி சிவபெருமானா அங்கிருந்து கிளம்பி இந்த பல்ஜாயினா இன மக்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. பல்ஜாயினா மன்னனே, உங்க கடவுளுக்கு ரொம்ப உக்கரம் அதிகமா இருக்கு, தயவு செய்து சொல்லுங்க, எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லுங்க. சிவபெருமானே, சிவபெருமானே, அங்க தெரியலாம் பாருங்க கிருட்டோ, அவன்தான், அவனால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் தான் நிறைஞ்ச ஊடு பண்ணுமையில பறந்தவன், அதனால அவனால மட்டும்தான் இது செஞ்சு முடிக்க முடியும். ஆனா அவன் ரொம்ப அடிபட்டு இருக்கான், அவனால வர முடியுமான்னு தெரியல. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, நாங்க தூக்கிட்டே போயிடுறோம். கிருட்டோ, 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 உனக்கு ஒன்னும் ஆகலையே, நல்லா இருக்க தானே? பல்ஜாயினாவை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, சீக்கிரமா போலாம். அந்த பல்ஜாயினாவை காப்பாத்தணும்னா என் உயிரை வேணாலும் கொடுக்கறேன், வாங்க போலாம். சிவபெருமான் கருப்பசாமியும் அந்த கிருட்டாவை தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி பல்ஜாயினா இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. இதெல்லாம் ஓரத்துல நின்று அந்த பல்லரிக்கு பாத்துக்கிட்டே இருந்தா. என்னன்னா, நம்ம கிருட்டோ இப்ப உயிரோட இல்ல, வர வழியிலேயே அவனுக்கு உயிர் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பல்லரிக்கியா தான் இருக்கும். யாரோ அவங்களுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க. என்ன சூப்பர்மான சொல்றீங்க, இப்ப என்னதான் பண்றது? இனிமேல் நம்ம பல்ஜாயினாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியாதா? இல்ல, இன்னொரு வழி இருக்கு. அந்த குலசேகர மன்னன் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த கிருட்டோ ஊடு பௌர்ணமியில பிறந்திருக்கான். அப்ப ஊடு பௌர்ணமியில பிறந்த வேற யாராவது இருந்தா நம்ம பல்ஜாயினாவை கட்டுப்படுத்திடலாம். அது யாருன்னா, ஹனுமான். ஹனுமான் தான் ஊடு பௌர்ணமியில பிறந்தவர். ஹனுமான் வாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹனுமான் வந்தாரு. கவலைப்படாதீங்க சிவபெருமானே, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லா தெரியும், நான் உடனே உங்களை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்ஜாயினா மேல கவிய வச்சு ஹனுமான் அப்படியே கட்டுப்படுத்தினாங்க. ஓம் மகோ பல்ஜாயினா, ஓம் மகோ. கடைசியா பல்ஜாயினாவுக்கு கோவம் தீர்ந்துருச்சு. பல்ஜாயினா, உன் மக்களை நீ போய் காப்பாத்து. இதை கேட்டுட்டு அந்த பல்ஜாயினா அப்படியே ஊருக்குள்ள வந்தாங்க. ஊருக்குள்ள வந்து ஊருக்குள்ள அடிபட்ட மக்களை எல்லாத்தையும் காப்பாத்தினாங்க. என்ன காப்பாத்திட்டீங்களா சிவபெருமானே? என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. அப்படியே என் ஊர் மக்கள் எல்லாரும் காப்பாத்திட்டாங்கன்னா போதும். ஊர் மக்கள் எல்லாருமே பொழைச்சிட்டாங்க. குழந்தைங்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.